இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மண்டல அளவிலான பட்டணம் இன செம்மறி ஆடுகளின் வள மையத்தை ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நிறுவுதல் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ. பரமசிவம் அவர்கள் தரும் தகவல்கள். பட்டணம் இன செம்மறி ஆடுகளினுடைய வள மையம் இந்த ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு திட்டத்தின் கீழே 2021-22 நிதியாண்டில் செயல்படுத்தப்படுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த மையத்தில் என்ன, எதுக்காக இந்த மையம் ஏற்படுத்தப்பட்டது, இந்த திட்டம் எதுக்காக அரசாங்கம் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, பட்டணம் இன செம்மறி ஆடுகள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக ராமேஸ்வரம் பக்கத்தில் பட்டணம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தோட ஊர். அந்த ஊரில் முதன் முதல்ல தொடங்கி அங்கேருந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி, முதுகுளத்தூர், பரமக்குடி தாலுக்காலையும் விருதுநகரில் அருப்புக்கோட்டை, திருச்சுழி தாலுக்காலையும் இந்த ஆடுகள் அதிக அளவில் அபிவிருத்தி பண்ணாங்க. இப்போ தமிழ்நாடு இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா 74.26 மில்லியன் செம்மறி ஆடுகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 4.5 மில்லியன் செம்மறி ஆடுகள் இருக்கு. இந்திய அளவில் நம்ம இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ICAR அப்படிங்கிறதுல அங்கீகரிக்கப்பட்ட இனங்கள் 44 செம்மறி ஆடுகள் வரைக்கும் இருக்குது. அதில் 10 இன செம்மறி ஆடுகள் நமது தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 10 செம்மறி ஆடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம தென்புறம் தென் தமிழகத்தில் தான் அதிகமாக வந்து இருக்குது. தென் தமிழகத்திலே பார்த்திங்கன்னா வேம்பூர்னு ஒரு இனம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ராமநாதபுரம் வெள்ளைன்னு இருக்குது, செவ்வாடு அப்படின்னு சொல்லி இருக்குது, கச்சகட்டி கருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இனம் இருக்குது. அது மாதிரி இந்த பட்டணம் இன செம்மறி ஆடு வந்து நம்ம வச்சுருக்கிறோம். இந்த பட்டணம் இன செம்மறி ஆடு வந்து பொதுவாக நடைமுறையில் மக்கள் பழக்க வழக்கத்தில் வச்ச பேர் தான். இன்னும் இந்த இனம் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. சரி, இந்த இனம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லூர் அப்படின்னு ஒரு இனம் செம்மறி ஆடுகள் ஆந்திராவில் இருக்குது. அந்த ஆடுகளும் கீழக்கரிசல் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டு செம்மறி இன ஆடுகளும் கலந்து உருவான கலப்பினமாக சொல்கிறாங்க. இந்த ஆடுகளில் பார்த்திங்கன்னா என்ன விசேஷம் அப்படின்னிங்கன்னா அதிக அளவில் உயிர் எடை இருக்குது. இப்போ வளர்ந்த ஆடு ஒரு 8 பல் உள்ள செம்மறி ஆடு பார்த்திங்கன்னா கெடாவில் 50 கிலோ வரைக்கும் வரும். இது பெட்டையாடு 39 கிலோ வரைக்கும் உயிர் எடை வரும். பொதுவாக செம்மறி ஆடு குட்டிகள்லாம் 1.5 கிலோ இருக்கும், பிறந்த செம்மறி ஆடு குட்டிகள். ஆனால் இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா 3.16 கிலோ வரைக்கும் பிறந்த உடனே இருக்குது. 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா 15 கிலோ வரைக்கும் வந்துடும். 6 மாதத்தில் 21 கிலோ, 9 மாதத்தில் 31 கிலோ வரைக்கும் வரும். 1 வயசில் 38 கிலோ வரைக்கும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடியது. அப்போ இந்த மாதிரி அதிக அளவில் வளர்ச்சி அடைகிறதுனால பொதுமக்கள் இந்த பண்ணையாளர்கள் யாராரு செம்மறி ஆடு வளர்க்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து இந்த பட்டணம் இன செம்மறி ஆடுகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் செலுத்த ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஆர்வம் செலுத்துறதில் இப்போ ராமநாதபுரம் ஏரியாவில் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் வறட்சி மிகுந்த மாவட்டம். அதனால் என்ன செஞ்சாங்க, ஒரு சில ஆளுகள் அங்கேருந்து மழை அதிகமாக பெய்ய பெய்ய ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த ஆடுகளை வந்து ஓட்டிகிட்டு போவாங்க. ராமநாதபுரத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் அப்படின்னு சொல்லி ராணிப்பேட்டை வரைக்கும் இந்த ஆடுகள் வந்து ஒவ்வொரு இடமா ஸ்டேஷனரியாக ஒவ்வொரு இடமா நாடோடி வளர்ப்பு முறையில் அதிக அளவில் விவசாயிகள் செஞ்சுட்டு வராங்க. இந்த ஆடுகளில் என்ன, இது இந்த மாதிரி விவசாயிகள் செய்கிறப்ப பொதுவாக ஒரு செம்மறி ஆடுகள் அப்படின்னம்னா 20+1 வச்சுருந்தா நல்லாயிருக்கும், 20 பெட்டை ஆடுகள் ஒரு கெடா வச்சு நம்ம வளர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதேபோல் ஒரு கெடாவை வந்து ஒரு 40 குட்டிகள் என்றைக்கு நம்ம பொலிவுக்கு விடுறோமோ அன்னையிலேருந்து ஒரு கிடாவிலிருந்து 40 குட்டிகள் அந்த பண்ணையில் பிறந்த உடனோ அல்லது ஒரு பொலிவுக்காக நம்ம விட்ட உடனே 2 வருடத்திலே மறுபடியும் அதை அந்த ஆடை வந்து கழிச்சிட்டு வேறு புது கிடாவினை சேர்க்க வேண்டும். அந்த மாதிரி சேர்த்தோம்னா நம்ம செம்மறி ஆடுகளில் இனவிருத்தி திறன் நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த ஆடுகளில் பட்டணம் இன செம்மறி ஆடுகள் பார்த்திங்கன்னா 7
தடவை குட்டி போடக்கூடியது. அதிக அளவில் வந்து 7 தடவை வரைக்கும் குட்டி போடுற வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு வயசுக்கு மேலே பெட்டையாடுகளாக இருந்ததுன்னா இனவிருத்திக்கும், கெடா ஆடுகள்னால் 1.5 வயசுக்கு மேலே வந்து இனவிருத்திக்காக இந்த ஆடுகளை வந்து அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ நாங்கள் இந்த காவிரி டெல்டா ரீஜனில், அதாவது எஸ்பெஷலி இது மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை என்ற ஒரு பகுதி, இந்த மாவட்டங்களில் இந்த பட்டணம் இன செம்மறி ஆட்டோட வள மையத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இது ஆலோசனையை நம்ம தமிழ்நாடு அரசுக்கு சமர்ப்பித்தோம். அவங்க ஆலோசனை பண்ணி 196.63 லட்சம் மதிப்பீட்டில் எங்களுக்கு அந்த திட்டத்தை கொடுத்தாங்க. இந்த திட்டத்தினால் என்ன ஒரு முக்கிய கூறுகள் என்னென்னா, நம்ம உரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 200 பெட்டையாடுகள், 10 பொலிகெடாக்கள் கொண்ட ஒரு மைய பட்டணம் இன செம்மறி ஆடு பண்ணைய நிறுவுதல் 1. 2வது வந்து பட்டணம் இன செம்மறி ஆடுகளை வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்கனவே செஞ்சு இருக்கக்கூடிய விவசாயிகளை நம்ம என்ரோல் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்னும் அறிவியல் பூர்வமாக எப்படியெல்லாம் வளர்க்கலாம், அதற்கு உண்டான அறிகுறிகள் அந்த அறிவுரைகள் சொல்கிறது மாதிரி அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 250 விவசாயிகள் வரைக்கும் பயிற்சிகள் கொடுக்குறது மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம். அந்த மாதிரி 250 விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சம் கொடுக்குறப்ப அவங்க ஒரு 10 பேருக்கு சொன்னால் 2500 பேர் ஆகும். அந்த 2500 பேர் ஒரு 10 பேர் சொன்னால் அதுக்கப்புறம் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும். ஏன்னா எதுக்காக இந்த பயிற்சி வந்து முக்கியம் அப்படிங்கிறப்ப என்னென்னா, இப்போ விவசாயிகள்கிட்ட நாங்கள் எங்களுடைய முதுகலை ஆராய்ச்சி மாணவர்கள், கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறையிலிருந்து முதுகலை ஆராய்ச்சி மாணவர்கள் பட்டண ஆடுகளை எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா இடங்களையும் எல்லா 5 மாவட்டத்துலேயும் ஒரு கிட்டத்தட்ட 180 பேர்கிட்ட நாங்கள் ஆராய்ச்சிக்காக பட்டணம் இன செம்மறி ஆடுகளில் வளர்க்கக்கூடிய நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பட்டணம் இன செம்மறி ஆடு கெடா நல்ல ஒரு தரம் வாய்ந்த கெடா எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. 2வது அந்த தடுப்பூசிகள் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து போடுறது மாதிரி அரசாங்கம் செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. இப்போ பட்டண இன செம்மறி ஆடுகள் நல்ல முறையில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மைய கரு உள்ள ஒரு பண்ணை அமைச்சா தான் அது முடியும். அதனால் என்ன செஞ்சோம், சரி இந்த விவசாயிகளுக்கு நல்ல தரமான பட்டண இன செம்மறி ஆடுகள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மைய கரு உள்ள பண்ணை இந்த ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அமைக்கணும் அப்படிங்கிறக்க அதற்கான திட்டங்களை கொடுத்து அதுக்கு அதாவது 200 பெட்டையாடுகள், 10 கெடா ஆடுகள் வளர்க்குற பெரிய பண்ணை, அதே போல் குட்டியை போடுறப்ப வந்து நம்ம வெள்ளாடுகளை வந்து தரம் இங்கே தரை உயர்த்தப்பட்டது, அதாவது கீழே தரையோட தரையாக இல்லாமல் கொஞ்சம் 3 அடி உயரத்துக்கு மேலே எலிவேட்டட் சிஸ்டம் சொல்லக்கூடியது, அந்த தரை உயர்த்தப்பட்ட தரையில் குட்டி ஈனும் அறைகள் வச்சு அது அந்த மாதிரியான ஒரு திட்டத்தில் ஒரு கட்டடங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் குட்டி ஈனும் அறைகள் தனியாக இருக்குது. அதே போல் கெடாக்கள் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற கெடாக்களுக்காக தனியாக ஒரு கட்டடங்கள் கட்டிட்டு வரும். இதுமாக அது போல் பயிற்சி கூடம், இந்த மாதிரி பல்வேறு வகையான கட்டடங்கள் இந்த திட்டத்தினால இந்த கல்லூரியில் மேலத்தோட்ட வளாகத்தில் இப்போது நடந்துக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கட்டடங்கள்லாம் நிறைவு பெற்று அந்த பண்ணைகள்லாம் வந்து ஆடுகள் வந்து நம்ம உறவுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். இந்த திட்டத்தினால என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னம்னா, நல்ல ஒரு பட்டணம் ஆடுகளை வளர்க்கக்கூடிய விவசாயிகள் இந்த நம்ம இடத்துல இருந்து பொலிகடாக்கள் வாங்கிக்கலாம், அதே போல் குட்டிகள் வந்து வாங்கிக்கலாம், தரமான பெட்டை குட்டிகள் நம்மக்கிட்ட கிடைக்கும். பொதுவாக வந்து என்ன சொல்லுவோம்னா, பெட்டை ஆடுகளை ஒரு விவசாயிகள் வாங்கணும் அப்படின்னம்னா 3வது மாதத்துலேயும், கிட ஆடுகளை வந்து விவசாயிகள் வாங்கணும்னா 6வது மாதத்துலேயும் நம்ம வாங்கணும். ஏன்னா பெட்டை ஆடுகளுடைய வளர்ச்சி, ஒரு ஆட்டினுடைய வளர்ச்சி வந்து அதனுடைய தீவனம் கொடுக்கக்கூடிய தன்மை, நம்ம வளர்க்கக்கூடிய விதம், எப்படி கொட்டகை வச்சு வளர்க்குறோமா இல்லை கொட்டகை இல்லாமல் வளர்க்குறோமா அந்த சூழ்நிலை, மற்றும் அதனுடைய தாய் தந்தையினுடைய மூதாதையர்களுடைய சந்ததி திறன், ஜெனட்டிக்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் என்விரான்மெண்ட், இந்த 3 பொறுத்து அமையும்.
அப்படி பார்க்குறப்ப ஒரு 3 மாத வயசில் வந்து பட்டையாட்டினுடைய திறமை ஒரு இப்போ 10 ஆடு இருக்குது, பட்டை குட்டி இருக்குது, அதில் நீங்கள் 5 ஆடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 5 ஆடுகளை எடை போடணும். எடை போட்டோம்னா எந்த ஆடுகள் அளவுக்கு அதை சராசரி எடைக்கு மேலே அதிக எடை இருக்கக்கூடிய ஆடுகள் இருக்கோ அந்த ஆடுகளை நம்ம விலைக்கு வாங்கினோம்னா அந்த குட்டிகளுடைய திறமையான வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் கெடா ஆடுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னா 6 மாத வயசில் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா பெட்டை ஆடுகளின் 3 மாதத்துலேயும் கிடா ஆடுகளை 6 மாத வயதிலும் அதனுடைய மூதாதையினுடைய சந்ததி மாற்றம் அதனுடைய இனப்பெருக்க திறன் அந்த அளவுகோல்லாம் அந்த வயசில் தான் நிர்ணயிக்கப்படுது. அதனால் இந்த மாதிரியான இருக்கிறதுனால இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அரசாங்கத்திற்கும் எங்களது பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கும் இந்த மையத்தின் சார்பில் நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். இது சம்பந்தமாக மேலும் நீங்கள் வரணும்னா எங்களுடைய கல்லூரிக்கு வந்து ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஏ. பரமசிவம் அவர்களை 0944430787 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.